गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मं दस्मै श्री गुरुवे नमः। अक्षिलक्षण पद्धति वाक्योगी डॉक्टर सी पोदोडी मूर्ति ऐया अवर्गलुक्कुम अनैत्तु कुरुमारुगलुक्कुम नन्रियुम वणक्कत्तैयुम तेरिवित्तुक् कोल्गिरेन्। नान् उंगल् अक्षिलक्षण पद्धति ज्योतिडर् राजु अरुळानन्दम् तिरुवल्लूर् मावट्टत्तिलिरुन्दु। இந்த பூமியில பிறக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் தன்னுடைய கர்ம வினை பயனுக்கு ஏற்ப எத்தகைய தாய் தந்தையரிடம் பிறக்கணும், எத்தகைய சூழலில் பிறக்கணும் அப்படிங்கிற தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த இயற்கை நம்ம அனைவருக்கும் வழங்கியிருக்குங்க. ஆனா நாம நம்மளுடைய ஆசையினாலும் நம்மளுடைய முயற்சியினாலும் புதிய புதிய கர்ம வினைகளை செய்து கொண்டு அடுத்த பிறவியை நோக்கி நம்ம பயணப்படுறோம். நம்மளுடைய முயற்சியினாலும் இயற்கையினுடைய உதவி கொண்டுனா இந்த இயற்கையினுடைய ரகசியங்களை நாம வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதே முயற்சியை நாம வந்து தவறான நேரத்துல எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில வீழ்ச்சியையும் தோல்வியையும் சந்திப்போம் அப்படிங்கிறத எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க. ஏன்னா தெய்வத்தால் ஆகாதின்னு முயற்சித்தன் மெய்வர்த்த கூலி தரும் அப்படின்னு வந்து திருவள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ நாம எடுக்கக்கூடிய முயற்சி சரியான நேரத்துல இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வையும் ஒரு வெற்றியையும் ஒரு முன்னேற்றத்தை தரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க. ஸோ ஒரு ஜாதகர் வந்து தன்னுடைய தொழில் முயற்சி எடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அதற்கான காலகட்டம் இதுதானா, சாதகமான நேரம் அப்படிங்கிறது இதுதானா அப்படிங்கிறத நம்ம அட்சரக்கண பத்ததி ஜோதிட முறையில வந்து எப்படி ஆராயலாம் அப்படிங்கிற ஒரு உதாரண ஜாதகம் நம்ம புரிந்து கொள்வோம். ஜாதகரின் தற்போதைய வயது 34, அவருடைய ஜென்ம லக்னமானது மகர லக்னம், தற்போது வயது லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அட்சய லக்னமானது அவருக்கு ரிஷப லக்னம் போயிட்டு இருக்குது. லக்னத்தில் நட்சத்திர புள்ளியானது கார்த்திகை 3 பாதம் போயிட்டு இருக்குங்க. ரிஷப லக்னத்திலே சந்திர பகவான் அமர்ந்துள்ளார், மிதுன ராசியில் குரு பகவான் அமர்ந்துள்ளார், சிம்ம ராசியில் கேது பகவான் அமர்ந்துள்ளார், கன்னி ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் அமர்ந்துள்ளார்கள், துலாம் ராசியில் சுக்கிர பகவான் அமர்ந்துள்ளார்கள், விருச்சிக ராசியில் மாந்தி பகவான் அமர்ந்துள்ளார், தனுசு ராசியில் சனி பகவான் அமர்ந்துள்ளார், கும்ப ராசியில் ராகு பகவான் அமர்ந்துள்ளார். இது ஜாதகருடைய கிரக அமர்வு. அவருடைய ரிஷப லக்னத்தினுடைய அதிபதியான சுக்கிர பகவான் அவருக்கு 1:6 ஆதிபத்தியம் பெற்று துலாம ராசியில் அமர்ந்திருப்பதால் ஜாதகரே கடனை வந்து தேடுகிறாங்க. அவருடைய நட்சத்திர புள்ளியானது கார்த்திகை 3 பாதம் போகிறதுனால சூரிய பகவான் அவருக்கு ரிஷபத்தில் இருந்து 5 பாவகம் சொல்லக்கூடிய கன்னியில் அமர்ந்துள்ளார். ஜாதகருடைய எண்ணம் ஜாதகருடைய மனம் அப்படிங்கிறது வலுவாகவே இயங்குதுங்க. ஸோ 3 பாவகத்தினுடைய அதிபதியான சந்திர பகவான் அவருக்கு லக்னத்தில் அமர்ந்திருப்பதால் ஜாதகர் அடிக்கடி மாற்றத்தை நோக்கி பயணப்படுறாரு. ஒரு புதிய முயற்சிகளை எடுக்கணுன்ற எண்ணம் வந்து வலுவாகவே இயங்கிட்டு இருக்கு ஜாதகருக்கு. அவருக்கு தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10 பாவகம் கும்பத்துக்கு அதிபதியான 9-10 ஆதிபத்தியம் பெற்ற அந்த சனி பகவான் தனுசு ராசியில் ஏஎல்பிக்கு 8 இடத்தில் அமர்ந்திருக்கிறார். தொழில் லாபகரமாக இருந்தாலும் ஜாதகருக்கு அது தீராத கடனை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்குது. தொழில் ஸ்தானத்தில் 10 பாவகத்தில் ராகு பகவான் அமர்ந்திருப்பது ஜாதகருக்கு ஒரு தீராத ஆசையும் கற்பனைகளையும் கனவுகளையும் ஏற்படுத்தி கொண்டே இருக்குதுங்க. ஜாதகர் பல தொழிலை பண்ணணும்னு நினைக்கிறாரு, அதனால ஒரு தொழிலை வந்து பண்ணணும் அவர் நினைக்கவே மாட்டார் சரிங்களா. ஸோ ஆசைங்கிறது அதிகமாகவே ஜாதகம் இருக்குங்க. செவ்வாய் பகவான் வந்து எயிருப்பிக்கு 5 பாவகத்தில் கன்னிராசியில் அமர்ந்திருப்பதும் 10 அது 6-8 வருவதனால சொந்த தொழில் ஜாதகருக்கு வந்து சாதகமாக இல்லை தற்போதும். அப்போ அவருடைய வருமானம் அப்படிங்கிறது 10 பாவகத்தினுடைய அதிபதியான சனி பகவான் அவருக்கு 8 இடத்தில் தனுசு ராசியில் அமர்ந்திருப்பதால் மறைமுகமான ஒரு வருமானம் ஜாதகர் வந்து ஏற்படுங்க. ஏன் அப்படின்னா 8 இடமும் 14 இடமும் சொல்லக்கூடிய அந்த தனுசு மீனராசிக்கு அதிபதியான குரு பகவான் அவருக்கு மிதுனத்தில் ஏஎல்பி 2 இடத்தில் அமர்ந்திருப்பது ஜாதகருக்கு மறைமுகமான எதிர்பார விதமாக ஒரு லாபம் ஒரு வரமானம் உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஜாதகர் வந்து
நடமாடக்கூடிய ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணலாம், அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா இரவு நேர பணிகள் வந்து செய்யலாம். சரிங்களா, பூர்வீகம் சம்பந்தமான ஒரு தொழில வந்து நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஜாதகர் வந்து புதிய முயற்சி தொழிலுக்கு எடுக்கலாமா அப்படின்னா, மூன்றாம் பாவத்தினுடைய அதிபதி ரிஷபத்தில் லக்னத்தில் இருந்தாலும் சனி பகவான் வந்து அவருடைய லக்னத்திற்கு எட்டாம் பாவத்தில் அமர்ந்திருப்பது சாதகமற்ற சூழ்நிலை காட்டுகிறது. சோ மூன்றாம் இடத்துக்கு அது ஆறட்ட வருவதனால ஜாதகருடைய முயற்சிக்கு இத்தகைய காலகட்டம் வந்து சாதகமற்ற நிலையை ஏற்படுது அப்படிங்கறத வந்து நாம சொல்லியிருந்தோம். ஈவன் ஜாதகருக்கு வந்து வருமானம் ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் ஜோதிட குறை ஜாதகத்துக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லிடுறோம். ஜோதிட வந்து படிக்க சொல்லியிருக்கோம் நாம. ஸோ இது போல ஒவ்வொருவரும் தன்னுடைய ஜாதகத்தை புரிந்து கொண்டு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நேரத்தை சரியாக புரிந்து கொண்டு வாய்ப்புகளை முயற்சிகளை எந்த சூழ்நிலையில் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருவரும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் வந்து நிச்சயம்ங்க. இதுபோல மீண்டும் நாம் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள், வளமுடன், நன்றி.